அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. விவேகானந்தர் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருத்தராக இருந்தவர். இந்தியாவுடைய கதாநாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய குருவாக கருதப்படுறவர். இவரை பொதுவாக எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். எந்த மதத்தை சேர்ந்தவங்களையும் இவருடைய கருத்துக்கள் மூலமா இவர் எப்பவும் நோகடிச்சதில்லை. சொல்லப்போனால் எல்லா மதங்களை பற்றியும் ஒரு உயர்ந்த கருத்துக்களை கொண்டவர் தான் விவேகானந்தர். இவர் 17வது நூற்றாண்டில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக மதிக்கப்பட்டு வந்தவர். இவர் சொன்ன வாக்கியங்கள், பல வாக்கியங்கள் புகழ்பெற்றது. அதில் ஒன்று தான், 100 இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க, ஒரு நல்ல இளைஞர்கள், அவங்கள வச்சு நான் இந்தியாவையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்மளில் பல பேருக்கு தெரியாத ஒன்று, அந்த 100 இளைஞர்கள், அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்த இளைஞர்கள் எல்லாரும் சென்னையில் இருக்கிறதா அவரே சொல்லியிருக்கார். இது உண்மையில் ஆச்சரியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பெருமையான ஒரு விஷயமும் கூட. அதே மாதிரி சென்னைக்கு அடுத்தபடியாக அது மாதிரியான இளைஞர்கள் நான் இங்கே இருக்கிறதா நம்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய மண்ணான கொல்கத்தாவில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் சென்னையை அவர் ரொம்பவும் புகழ்ந்து பேசியிருக்கார். விவேகானந்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆன்மீக வாழ்க்கையில் எதுக்காக செலவு செஞ்சார் அப்படின்னு சொன்னால், சமத்துவம், மத நல்லிணக்கம். தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு இறுக்கமான சாதிய சூழல் நிலவி கொண்டு இருக்கிறத பார்த்த விவேகானந்தர் அவர்கள் மிகப்பெரிய கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த சாதியை களையறதுக்காக ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய வழியில் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ராமானுஜர் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்கிறோ அதே மாதிரியான ஒரு போராட்ட வடிவத்தை ஆன்மீகத்தில் அமைச்சவர் தான் விவேகானந்தர் அவர்கள். அதனாலேயே இவரை அந்த நேரத்தில் பலருக்கு பிடிக்கலை. ஆனால் விவேகானந்தர் கொள்கைகள் எல்லா இடத்துலையும் மேலோங்கி போன உடனே அதையும் தனக்கு சாதகமாக பிற்காலத்தில் ஆரியர்கள் கவர்ந்துட்டாங்க. விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த சில விஷயங்களை ஒவ்வொரு சீரியஸ்லேயும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அவருடைய வாழ்நாளில் நடந்த முக்கியமான சில விஷயங்கள். 1897வது வருஷம் கல்கத்தாவில் பாக் பஜாரில் பிரியநாத் முகோபாத்யாயாருடைய வீடு. இது விவேகானந்தர் அவர்களுடைய நண்பர். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ். அதனாலேயே விவேகானந்தரை இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா விவேகானந்தர் ராஜாராம் மோகன் ராய் அவர்களை கடவுளுடைய அவதாரம் அப்படின்னே சொன்னார். இறைவனே வந்து கடவுளாக, அதாவது ராஜாராம் மோகன் ராயாக பிறந்திருக்கிறதா விவேகானந்தர் நம்பினார். அதனால் விவேகானந்தரை இவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய வீட்டில் விவேகானந்தர் தங்கியிருக்காரு. அப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, விவேகானந்தரை பார்க்கறதுக்காக அவர் அந்த வீட்டில் இருக்கிறத கேள்விப்பட்டு ஒருத்தர் வந்திருந்தார். பார்க்கறதுக்கு துறவி மாதிரி இருந்தார். காவி கலரில் தலைப்பாகையும் அணிஞ்சிருந்தார் அந்த நபர். காலில் செருப்பு போடலை. அப்போ இந்த செய்தியை விவேகானந்தர்கிட்ட தெரிவித்த உடனே அவரை சந்திக்க ஒத்துக்கொண்டார் விவேகானந்தர் அவர்கள். அப்போ வந்துட்டு அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. பார்க்க வந்தவர், நாங்கள் வந்து ஒரு பசு காவலர்கள் அப்படின்னு வந்து தங்களை அவங்க சொல்லிக்கிறாரு. விவேகானந்தர் பார்க்க வந்த நபர் ஒரு பசு படம் போட்ட ஒரு ஃபோட்டோவை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்த விவேகானந்தர் அவர்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்கள் வந்து பசு காவலர்கள், பசுவை பாதுகாக்கிறதுக்காக சங்கத்தை நடத்திக்கிட்டு வர்றோம் அப்படின்னு வந்து தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்போ விவேகானந்தர் கொஞ்சம் அப்படியே கூர்ந்து அவங்கள பார்க்கும்போது அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, கசாப்பு கடைக்காரங்கக்கிட்ட இருந்து நாங்கள் பசுக்களை பாதுகாக்கிறோம், பல இடங்களில் வந்து பசு காப்பகங்களை நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம், அங்கே நோயோடு இருக்கிற பசு, வயசான பசு, இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சாப்பாடு போட்டு காப்பாற்றுறோம்,
இன்னும் கசாப்பு கடைகள இருக்கிற பசுக்கள்லாம் நாங்கள் மீட்டெடுத்து அந்த பசுக்களையும் நாங்கள் வந்து பராமரிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் பொழுது விவேகானந்தர் கேட்குறாரு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, வந்தவர் உங்களை போன்ற நல்லவங்க கொடுக்குற நன்கொடையை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பசுக்களுக்கு உணவு கொடுக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. உடனே விவேகானந்தர் அவர்கள் வந்து கேட்குறாங்க, இதுக்கு எவ்வளவு பணம் இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கிறோம், மார்வாடிகள் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய தொகையை கொடுக்கக்கூட தயாராக இருக்கிறாங்க, அவங்களாம் ஏராளமான தொகையை கொடுத்து வச்சுருக்கிறாங்க எங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே விவேகானந்தர் அவர்கள் திருப்பி கேட்குறாங்க, மத்திய இந்தியாவில் இப்போது பயங்கரமான பஞ்சம் மக்களை வாட்டி எடுக்குது, 900,000 மக்கள் பட்டினியாலேயே செத்து போயிட்டாங்க அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கேன், நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உதவி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நாங்கள் ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணணும், அது வந்து அவங்களுடைய கர்மா பலன் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், அது வந்து கடவுள் விதித்தது, அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து ரொம்பவும் கோபம் வந்து கண்ணெல்லாம் செவந்து போகுது, அப்படியே அவருடைய செவந்த மேனியெல்லாம் அப்படியே துடி துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே வந்து தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கேட்குறாரு, உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் கொடுமையான பஞ்சத்தில் இரையாகி கொண்டிருக்கிறாங்க, வசதி இருந்தும் அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்க மாட்டீங்களா, கேட்டால் வந்து இது வந்து பிறவி பலன் கர்மா பலன் அப்படின்னு சொல்வீங்களா, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பசுவை கூட காப்பாற்ற வேண்டியது இல்லையே, அது பிறவி பலன் கர்மா பலன் உற்ற வேண்டியது தானே, நீங்கள் அப்போ மட்டும் ஏன் கசாப்பு காரங்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வந்து திருப்பி கேட்குறாரு. இன்னும் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல உணவாக தானே இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு, அது ஒரு எளிமையான ஒரு ருசி கொண்ட ஒரு உணவாக தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இது மாதிரியான ஒரு ஒரு கேவலமான சங்கங்கள் மீது எனக்கு வந்து எந்த விதமான அனுதாபமும் கிடையாது, இவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் காசை கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து மக்களுக்கு தான் அதை வந்து கொடுப்பேனே தவிர மீதி இருந்தால் உங்களுக்கு கொடுக்கலாம், அதை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து பிரச்சாரகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பசு பாதுகாவலர் நன்கொடை வாங்க வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனால் நமது பசு வந்து நம்மளுடைய தாய் மாதிரி அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே விவேகானந்தருக்கு வந்து சிரிப்பு வந்துடுது, ஆமாம் ஆமாம் பசு வந்து நமக்கு தாய் தான், எனக்கு புரியுது, வேற யார் தான் நம்மளை மாதிரி இவ்வளோ அருமையான புத்திசாலித்தனமான பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு வந்து ரொம்பவும் ஒரு நையாண்டித்தனமாகவே பேசுகிறாரு. அதாவது பசு மாதிரியே ஒரு அஞ்சு அறிவு கொண்டு சிந்திக்கிற ஒரு தன்மை மட்டுமே இவங்களுக்கு இருக்குங்கிறத விவேகானந்தர் அவர்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் விவேகானந்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான காசும் கொடுக்க முடியாது, நான் வந்து ஒரு பக்கிரி, உங்களுக்கு உதவுகிற அளவுக்கு எனக்கு எந்த விதமான பணமும் கிடையாது, இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அடித்தே சொல்லிடுறாரு. ஆக வந்தவருக்கு வேறு வழி தெரியாமல் அவர் மரியாதையாக விவேகானந்தர் அவர்களை வணங்கிட்டு சைலண்ட்டாக போய்டுறாரு. விவேகானந்தர் அவர்களுடைய இந்த செயல்பாட்டிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க, வழமையாக இருக்கிற பழக்கத்திலிருந்து அவர் வந்து மாறுபட்டவராக தான் இருந்திருக்கிறார், ஆனால் அவருடைய இது மாதிரியான வரலாற்று பகுதிகள் வந்து பதிவுகளில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அவர் வெறுமனே விவேகானந்தர் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சாது, ஒரு மகான், ஒரு சைவ பிரியர் இப்படிட்டு தான் இருக்கே தவிர, தான் கூட இருந்த சீடர்களுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, நல்ல காய்கறிகளை சாப்பிடுங்க, மீன்களை சாப்பிடுங்க, இறைச்சிகளை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து அவரே ஊக்கப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கி வெளியே தெரியாத வரலாறுகள், இன்னும் விவேகானந்தர் அவர்களை பற்றி தெரியாத பல விஷயங்கள், பெரும்பாலும் விவாதிக்கப்படாத பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே.